பக்தி ட்ரீம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நாம் வாழ்க்கையில் எத்தனையோ விதமான சந்தோஷத்தையும் கஷ்டத்தையும் அனுபவிக்கின்றோம். ஆனால் சந்தோஷத்தை காட்டிலும் இந்த காலத்தில் கஷ்டப்படுபவர்களே அதிகமாக இருக்கிறார்கள் என்று தோன்றுகிறது. ஏதோ ஒரு சிலர் தான் சௌக்கியமாக இருக்கிறார்கள். அதுவும் சௌக்கியமாக இருப்பவர்களுக்கும் மன நிறைவு என்று கிடையாது. எல்லோருக்கும் ஒரு கஷ்டம் இருக்குது. ஆனால் இதில் நிறைய இருந்தாலும் ரொம்ப சமத்தை கஷ்டப்படுகிறார்கள். என்னென்னா ரொம்ப தாரித்திரியம். இந்த தாரித்திரியம் போகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய கிரகத்திலே வீட்டிலே எப்பொழுதும் தூய்மை, சுத்தம் சோறு போடும் என்பார்கள். சுத்தம் என்று சொன்னாலே அது தாரித்திரியம் அகற்றது. நாம் நன்கு ஸ்நானம் செய்ய வேண்டும். நன்கு ஸ்நானம் செய்து பிரதி தினமும் ஸ்நானம் செய்யாமல் ஸ்நானம் சந்தியா தபோவந்தம் என்பதாக ஸ்நானம் செய்து விட்டாலே நம்மிடத்திலே பாபங்கள் பாதி தொலைகிறது. அதன் பிறகு நாம் பெருமாளுடைய சன்னதியிலே பூஜை புனஸ்காரங்கள் பண்ணினால் அதன் பிறகு பாதி தொலைகிறது. ஆனால் ரொம்ப கஷ்டப்படுறேனே சுவாமி, நான் இவ்வளோ கோவிலுக்கு போகிறேன், இவ்வளோ பூஜை பண்ணுறேன், ரொம்ப தாரித்திரியம் இருக்குன்னு. யார் தாரித்திரியம் என்று சொன்னால் நமக்கு நினைவுக்கு வருவது குச்சேலர் தான். குச்சேலருக்கு 27 நட்சத்திரங்களுக்கும் 27 குழந்தைகள் இருந்ததாக சொல்கிறார். எத்தனை குழந்தைகள் என்று சொன்னால், ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ஒரு குழந்தையாக சொல்லலாம். அதில் நல்ல நட்சத்திரங்கள் கெட்ட நட்சத்திரங்கள் என்று சொன்னால், எல்லா நட்சத்திரமும் நல்ல நட்சத்திரம் தான், எல்லா நட்சத்திரமும் சரியில்லாத நட்சத்திரம் தான். ஆனால் எல்லா நட்சத்திரமும் பகவானுடைய அருளுக்கு இணைந்து தான் இருக்கின்றது. நாம் செய்யப்படும்படியான தர்ம காரியங்கள், நாம் செய்யப்படும்படியான பூஜை புனஸ்காரங்கள், பெரியோர்கள், இதெல்லாம் நாம் யதாக்கிரமமாக அனுஷ்டித்தால் இந்த தாரித்திரம் என்று போக வேண்டும் என்று சொன்னால், அங்கு விளக்கு, விளக்கு தான் முக்கியமாக எல்லா விதத்திலே சொல்லுகின்றது. விளக்கேற்றினால் அங்கு என்ன, திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், விளக்கேற்றினால் அங்கு ஒரு பிரகாசம் ஏற்படுகிறது. நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக ஒளிமயமாக மிளிர வேண்டும் என்று சொன்னால் அங்கு நல்லதான ஒரு பருத்தியை கொண்டு, நல்ல எண்ணெயை கொண்டு, இப்பொழுது 5 எண்ணெய்கள் கலந்ததான அட்வர்டைஸ்மெண்ட் வந்துருக்கு. 5 எண்ணெய் என்று சொல்கிறார். 5 எண்ணெயில் அழகான நெய், பசும் நெய்யை ஊற்றி பெருமாள் சன்னதியில் ஒரு சின்ன தீபம் ஏற்றி வைத்தால் இந்த தாரித்திரம், தாரித்திரம் என்று சொன்னால், அவர் 17 குழந்தைகள், 27 குழந்தைகள் இருந்து அவருடைய மனைவி என்ன பண்ணா, சுவாமி நீங்களும் அவரும் சாந்திபினி மகரிடத்தில் குருகுல வாசம் செய்தீர்கள், உங்களுடைய கூடவே பழகினவன் கிருஷ்ணன் என்று சொல்கிறீர்கள், எப்பொழுதுமே அவனுடைய பிரபாவத்தை சொல்கிறீர்கள், அவனும் துவாரகிக்கே அதிபதி, அவனிடத்திலே சென்று உங்களுடைய கஷ்டத்தை சொல்லி தெரிவித்து இந்த தாரித்திரம் நீங்குவதற்காக போய் சொல்லக்கூடாதவன், அம்மா அவன் மிகவும் உயர்ந்தவன், நானும் மிகவும் தாழ்ந்தவன், அவனை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் வெறுங்கையோடு நான் எப்படி போகிறது, போகச்சே ஏதாவது எடுத்துன்னு போகணுமேனு, இவன் வீட்டில் என்ன இருக்குது, ஒன்றும் கிடையாது. அதனால் என்ன பண்ணா, வீடு வீடாக சென்று அரிசியை வாங்கி அதை குத்தினாள். அதில் கார் அரிசி, பொன்னி அரிசி, 5-6 ரேஷன் அரிசி, இன்னும் முடியாத பலவிதமான அரிசிகள் ஒவ்வொரு கிரகத்தில் இருக்கும். எல்லாரும் ஒரு ஒரு குடி குத்தா, அதில் உமியோடு கூடினது, நெல்லோடு கூடினது, எல்லாத்தையும் குத்தி அதில் அவளை எடுத்தா. சதச்சித்திரப்பட சென்ன, அந்த சமயத்தில் இவர்களுடைய இவன் ஒரு பிச்சைக்கு யாச்சகத்துக்கு போனோம்னா எப்படி போகணும்னு, பிச்சைக்கு போனால் ஒரு பெரிய காண்டசா காரில் பிரமாதமாக ஒரு இடத்துல போய் டிப் டாப்பான ஒரு வேஷத்தோடு பெரிய செங்கிலி பிராஸ்லெட் தான் போட்டு போனால், ஐயோ இவருக்கு கொடுக்குறது நம்மளால் முடியாது, ஏதோ நம்ம 100 ரூபா கொடுப்போம், இவர் 100,000 ரூபா கொடுத்தா தான் வாங்கிப்பார், அப்படிப்பட்டவராக இருக்கேன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான், இவன் வந்ததையும் கண்டுக்க மாட்டான். அதனால் அங்கே போகச்சே எப்படி போகணும்னா, சாதாரண ஒரு மனிதனாக கஷ்டப்படுவனாக தெரிய வேண்டும் என்பதற்காக யார், அவருடைய குச்சேலருடைய பத்தினி, இவர் அழகாக கந்தையானாலும் கசைக்கு கட்டு,
கந்தலான துணியாக இருந்தாலும் அதை நன்றாக துவைத்து அதை உலர்த்தி மொரமொரமொரன்னு உறுத்தின்னு போனோம். ஆனால் அதில் கிழிஞ்சிருக்கு. ஆனால் அதில் ஒரு உத்திரியத்தில் முடிச்சு போட்டு அந்த அவளை கட்டி இதை கொடுங்களேன் என்று சொன்னேன். ஐயோ, சாதாரணமான அவள், கண்ணனுக்கு பிடித்தது இந்த அவள் தானே, இந்த அவளை அறுத்து போகிறதுன்னு சொல்லி அதையும் மறைத்து கொண்டு பார்த்தா கேட்டால் கொடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சி மறைச்சி எடுத்துன்னு போனார். வாசலில் போய் அப்படி குட்டிக்கிட்ட போன மாதிரி குறுக்க நடுக்க போயிட்டு வந்துட்டுருக்கார். உள்ளுக்குள்ள அரியாசனத்தில் இருக்கார். ருக்மிணி பிராட்டி பக்கத்தில் உட்காந்துருக்கா. யாரோ வாசல் அப்படி கிழக்கிற போயிட்டு வந்துட்டுருக்காள் அப்படின்னு கண்ணன் சொல்கிறான். உடனே அங்கேருந்து அங்கே இருக்க முடியாத சேவகர்கள் ஓடி வந்து, யார் நீங்கள் ராஜாவினுடைய பேலஸ் முன்னாடி இப்படி போயிட்டு போயிட்டுருக்க? ஐயோ, அவரை பார்க்க வந்திருக்கேன், பார்க்க முடியுமா இல்லையான்னு பயமாக இருக்கு எனக்கு, அப்படியான்னு செய்தியை நான் சொல்கிறேன்னு சொல்லி உள்ளே போனார். உங்களிடத்துல கூட பயின்றவரான உங்களுடைய ஆத்ம நண்பர் வந்திருக்கார், அவருடைய பெயர் சுதாமா என்று சொன்னார் அப்படின்னா. சுதாமாவா, சுதாமாவா குச்சேரனான்னு அங்கேருந்து அரியாசனத்திலேருந்து எகிரி குதிச்சு ஓடி வந்தாராம். ஓடி வந்து வாசலில் ஓடி வந்துரு. ராஜாக்கள் வந்தால் பூர்ணகும்பம் கொடுப்பா. இவர் என்ன பண்ணிட்டார், பூர்ணகும்பத்தை எடுத்துகிட்டு வந்து குச்சேரில் இருக்கு, வாங்க வாங்க வாங்க, வருக 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 இங்கேன்னு அவருக்கு ராஜகோஷத்தோடு அவரை கட்டி அணைத்து கையை பிடித்து ஆசினார். ருக்மிணியே பயந்து போயிட்டான். யார் இது, இவன் தான் ராஜாதி ராஜன், தேவாதி தேவன், இவன் போய் அவரை வழிவருக்கிறான், அவனை காற்றே உயர்ந்தவன் தெரிஞ்சிட்டா. சரி, கண்ணன் கூட்டாக அது சரியான தருணமாக இருக்கும், சரியான வெற்றியாக இருப்பான். அவர் ஆசிர்வந்தார். தம்முடைய சிம்மாசனத்தில் அவர் அமர்த்தினார். உட்கார வச்சுட்டு கீழே ஒரு தாம்பாளத்தை வச்சு பாலை கொண்டு வந்து அவருடைய பாலாலே காலம்பி பட்டாலே துடைத்து என்பதாக பாலால் அவருடைய காலை அலம்பினார். காலை அலம்பிட்டு தம் போட்டு இருக்க முடியாத திருமேனியில் இருக்க முடியாத பட்டால அதை தொடச்சி கண்ணை ஒத்திக்கிறார். ஐயோ, இன்னும் இப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாரு எல்லாரும் வியந்து பார்த்துட்டுருக்கா. ஆனால் சுதாமாக இருக்க முடியாத அவரிடத்தில் இவருக்கு மற்றதான மகிழ்ச்சி. இவரை பார்க்க போகிறோமோன்னு நினச்ச சமயத்தில் கும்பிடும்படியான தெய்வம் குறுக்க வந்ததுன்ற மாதிரி இவர் வந்தாரேன்னு இவரை ரொம்ப உபசரிக்கிறார். என்ன கொண்டு வந்திருக்கேன், ரொம்ப நாள் கழிச்சு என்னை பார்க்க வந்திருக்கேன், நானா நானான்னு பின்னாடி மறைச்சி வச்சிருக்கார். அதை மொழமாக இப்படி இப்படி தெரிஞ்சு 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 ஏமே எழுத்த எடுத்த உடனே உடனே அந்த மூட்டையை வேகமாக அவுத்து அதில் இருக்கும்படியான அவளை எடுத்து பரம சந்தோஷமாக பகவான் சாப்பிட்டான். சாப்பிட்ட உடனே உக்மணி பிராட்டி இவர் சாப்பிட ஆரம்பித்தார். அவர் இருக்கும்படியான குச்சேலனுடைய தேசம் ஊர் மாறிட்டு உடைகள் மாறிட்டு பத்தினி நிலத்தில் அவள் ஒன்றுமேல ஒரு மாங்கல்ய சூத்திரம் போட்டுருக்காள். அவள் கழுத்தில் அழகழகான நெக்லஸ்லாம் வந்துடுத்து, கையில் வைர வளையல்கள், காலில் தங்க கொலுசுகள், அழகான பட்டு பீதாம்பரமான புடவை. பசங்களெல்லாம் அவள் பிள்ளை என்ன அட்ரஸே தெரியாது. எல்லா குழந்தையும் டிப்டாப்பான அழகாக பட்டு வேஷ்டி உடுத்தின்னு நல்ல பட்டு உத்திரியம் போட்டுட்டு பளிச்சுன்னு பல பல பண்ணி தேஜமயமாக இருக்கான். ஆனால் அந்த குழந்தைகள்லாம் ரொம்ப ஏழ்மையை அவனுடைய உடம்பை பார்த்தவொடனே தெரியும்படியான குழந்தைகள் இப்போ எல்லாரும் தேஜஸ்வி யசஸ்வி பிரம்மவர்ச்சசி சாமிதி என்று தேஜஸ்வியலாக மாறினார்கள். உடனே உடனே வாழைப்பழத்தை உரிச்சி மாம்பழத்தை எல்லாம் திருத்தி எழுதி கொடுத்து தோல் எல்லாத்தையும் தங்க வாயில் போட்டுக்கிறார். கண்ணன் இவருக்கு தெரியாதா, அவருக்கு பழத்தை கொடுத்து இவர் தோலை சாப்பிட்றார். தன்னையே மறந்துட்டார். நின்னையே தான் வேண்டி நீள் செல்வம் வேண்டாதான் தன்னையே தான் வேண்டும் செல்வம் போல் மாயத்தாள். பகவானை பார்த்த சந்தோஷத்தினால அவருக்கு சந்தோஷம். பகவானை பார்த்து பகவானே இப்படி சாப்பிட ஆரம்பிச்சுட்டான். இப்படியாக அவர்கள் உபசரிக்கிறார். இந்த தாரித்யமெல்லாம் உடனே பண்ண பிரியாவிடை இவருக்கு சந்தோஷமாக ஆராதித்து, நீர் எங்கிட்ட கேட்க வேண்டியதானே, என்னைக்கோ சொல்லிருக்க வேண்டியதானே, நீங்கள் எங்கே இருக்கோங்கோ எப்படி இருக்கோங்கன்னு தெரியலையே, ஆனால் பகவானிடத்தில் கேட்டால் கொடுக்கப்படும், தட்டினால் திறக்கப்படும். யார் யாரும் சொல்லிட்டுருக்கா, தட்டினால் திறக்கப்படும் கேட்டால் கொடுக்கப்படும்னு கேட்கவே வேணாம். வாஞ்சிதானாம் வசுவனாம் பகவானிடத்தில் கண்ணனிடத்தில் பிரார்த்திக்கவே இவர் தெரிஞ்சுட்டார். இவர் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எல்லாத்தையும் கொடுத்துட்டார். எல்லாத்தையும் கொடுத்துட்டு கொள்ள குறைவிலன் வேண்டித்தெல்லாம் தரும் கோதில் என் வள்ளல் மணிவண்ணன் தன்னை கவி சொல்ல வம்மினோ என்பதாக எல்லாத்தையும் கொடுத்துட்டு லஜ்ஜப்படுறார் பரமாத்மா. ஐயோ, இந்த குழந்தை வந்திருக்கான், இதெல்லாம் கேட்குறான், இவனுக்கு கொடுத்தது போருமோ போராதோன்னு பகவான் நினைக்கிறானான். எப்படிப்பட்ட உள்ளம் பாருங்க, நம்முடைய உள்ளம் எப்படிப்பட்டது, அவனுடைய உள்ளம் எப்படிப்பட்டது, எல்லாருக்கும் கொடுப்பது தான்
அக்ஷய பாத்திரம் மாதிரி அனுகூலிக்கிறதுக்காக பகவான் கண்ணன் அவதாரம் பண்ணினான். ஆனால் இவரிடத்தில் இவர் திரும்பி வர்றார். ஊருக்கு வந்த உடனே பிரியா விலை கொடுத்து அனுப்புகிறார். போன உடனே ஊரே மாறி போடுது, மாளிகை மாளிகையாக இருக்குது. எல்லாம் நம்ம ஊரா அட்ரஸ் தெரியாமன்ற தெருவுக்கு போனார். தெருவில் பார்த்தா நிறைய பேலஸ். அவள் ஆம்பியா வரா, மனைவி வந்தா அவள் தான் நம்முடைய ஆம்பியாலாம் தெரியல. இவர் பிரமாதமாக நன்ன அழகழகான ஆபரணங்கள்லாம் பூண்டு, நன்னா பவுடர் பூசிட்டு, வைர மூக்குத்தி போட்டு, ஓலைகள்லாம் போட்டுண்டு, அதாவது வைர தோள்கள் போட்டுக்கொண்டு இவள் அவளை அப்படியே கனகனகனகன் தைக்கிறா. இவ்வளோ ஆச்சரியமாக இருக்கா. பசங்களெல்லாம் அப்பா அப்பா அப்பாமான்னு ஓடி வருது. அப்பா பார்த்தா இவர் மாத்திரம் இப்படியே வர, எப்படி போனாரோ பகவான் பார்த்தா. உண்மையான பக்தி இருக்கிறதுனால இவனுக்கு இதெல்லாம் கொடுத்துட்டா நம்ம மறந்துடுவோம். கேட்டது அவ தான், இவன் கேட்கல. இவன் என்னிடத்துல பக்தி தான் கேட்டான். அதனாலே அவனுக்கிட்டும் இவனுக்கு ஒரு வசந்த வசுவை கொடுத்தாரு. தவிர அவர்களுக்கெல்லாம் கொடுத்த ஐஸ்வர்யமெல்லாம் அவளுக்கு. இவருக்கு இந்த பக்திக்காக பரிபூர்ணமாக அனுகிரகித்தான். இதை பார்த்த உடனே இந்த தாரித்யம் எல்லாம் போக வேண்டும் என்று சொன்னால் கண்ணன் கொடுத்தார் போல பகவானுடைய சன்னிதானத்தில் எவ்வளோ இருந்தாலும் தரித்திரம், எவ்வளோ தரித்திரம், தரித்திரனா. இதுக்கு ஒரு கதை அழகாக சொல்லலாம். ஒருத்தன் பெருமாள் பிராட்டி இருக்கா, ஒருத்தன் சாதாரணமானவன். அவன் வந்து பெருமாள் இடத்துல தியானம் பண்ணி கேட்குறான். ஆனால் பிராட்டி இருக்காள் இல்லையா மகாலட்சுமி, அவள் ரொம்ப கருணை வடிவம். ஆனால் கருணா காகுஸ்தன்னு ராமனுக்கு திருநாமம். ஆனால் இந்த பிராட்டி என்ன பண்ணுறா, இந்த குழந்தை எல்லாரும் பணக்காரர்களாக இருக்கா இந்த ஊரில், இவன் ஒருத்தன் தான் கஷ்டப்படுறான், இவனுக்கு நீங்கள் ஏதாவது கொடுக்கணும், அருள் பண்ணணுங்கோன்னு. இல்லைம்மா, அவன் தரித்திரத்தினால நிறைய பூர்வ ஜென்ம பாபங்கள்லாம் பண்ணியிருக்கான். அந்த பாபங்கள்லாம் விழித்து கொண்டு வரணும்னா என்னை உபாசனம் பண்ணணும், என்னை சேவிக்கணும், உன்னை சேவிக்கணும், உன்னுடைய நாமத்தை லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தை சொல்லணும், அவனுடைய தாரித்திரம் போகணும். இல்லை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும்னு சொன்னாயோ. கம்பல் பண்ணினதால் என்ன பண்ணால், ஒரு அழகான பட்டு எடுத்து நிறைய தங்க நாணயங்கள்லாம் கட்டி அவன் நடந்து போயிருக்கச்சே போகிற வழியில் சட்டுன்னு முன்னாடி போடுங்க. அதை எடுத்து போய் அவன் ஒரு மார்வாடி கடையில் கொடுத்து அந்த தங்க நகைகள்லாம் மாற்றி நிறைய ஐஸ்வர்யத்தோடு சந்தோஷமாக இருப்பான். சரி இவர் போட்டேன், தாயார் சொன்னதுனால பெருமாள் அப்படியே பண்ணேன். இவன் என்ன பண்ணா, நடந்து வந்துட்டே இருந்தானு இல்லையா. இந்த உலகத்தில் கை இல்லாமல் கால் இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்கா, கண் இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்கா. அவள்னா எப்படி நடக்கிறா, எப்படி சாப்பிட்றா, எப்படி நடந்து போகிறா அப்படின்னு நினச்சிட்டு அந்த தங்க மூட்டை இருக்கிறதெல்லாம் வந்ததுக்கு வந்த உடனே இவன் என்ன பண்ணா, குருளர்கள்லாம் எப்படி நடக்கிறான்னு கண்ணை மூடினான். கண்ணை மூடினு ஒரு 10 அடி நடந்தான், இந்த மூட்டையை தாண்டி போயிட்டான். தாண்டி போயிட்டவுடனே தாயாரை பார்த்து பெருமாள் சிரிச்சார். என்ன சிரிக்கிறவன, அவனுடைய கர்மம் என்ன பற்றியா, நான் கொடுத்தா கூட அவன் வந்து அவன் என்ன பண்ணா, மூட்டை வச்சிருக்காளேன்னு ஏதோ பார்த்து எடுத்து போல முடியும். கண்ணை மூடின்ட்டான். கண்ணை மூடினதுனால அவனுடைய பாப தோஷங்கள் அவனை தடுக்கின்றது. அதனாலே அவன் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணி உன்னை சேவித்திருந்தால் இவனுக்கு இந்த நிலை வந்திருக்காதுன்னு பெருமாள் பார்த்து தாயாரை சிரித்ததுன்னு ஒரு கதை சொல்லுவான். அதை மாதிரியாக நம்முடைய கர்ம வினையை அகற்றுவதற்காக பகவானையும் அந்த பிராட்டி மகாலட்சுமியையும் ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு தெரிந்த ஸ்தோத்திரங்கள் எல்லாம் சொல்லி எல்லோரோடும் கூட்டு நாம சங்கீர்த்தனம் பஜனை பண்ணினால் பெருமாளுடைய இன்னருள் கிடைக்கும். சத்சங்கத்தே நிச்சங்கத்துவம், இவர்களெல்லாம் தொலைந்து இவனுக்கு அஷ்டைஸ்வர்யம் கிட்டும். தரித்திரியமே இருக்கல, தாரித்திரியம் இல்லாமல் க்ஷேமமாக இருப்பார்கள் என்பதற்காக பகவானை இடைவிடாமல் பிராட்டியை இடைவிடாமல் நாம் ஸ்மரிக்க வேண்டும். கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுவான் இவன் நம்ம நினைக்கிறானான்னு. ஒரு நாள் 100 100 நாமா சொல்லிட்டேன், இனிமேல் நான் சொல்ல மாட்டேன். 100 ஒன்றுமே ரிசல்ட் கிடைக்கலன்னு 100 இல்லை, அவன் பண்ணிகிட்டே இருப்பான். டெஸ்ட் பண்ண அந்த பகவானை இழவிடாத நின்னையே தான் வேண்டி நீள் செல்வம் வேண்டாதான், தன்னையே தான் வேண்டும் செல்வம். அவனே நினைச்சிருந்தா கண்டிப்பாக இவனுடைய வாழ்க்கையில தரித்திரம் கஷ்டம் என்பது விலகி இவன் சௌக்கியமாக இருப்பான். அதற்கு பகவானை தான் நினைக்க வேண்டும், பகவானுடைய நாமத்தை சொல்ல வேண்டும், வீட்டிலே விளக்கேற்றி ஸ்தோத்திரம் செய்து இதை மாதிரி நல்ல காரியங்கள்லாம் பண்ணிட்டே இருந்தால் இவனுக்கு நல்லதே தான் நடக்கும் என்பதாக சாஸ்திரங்கள் நமக்கு வழிவகுத்தது. அந்த பகவானை நினைத்து வாழ்வில் மேலோங்கி சகல சௌபாகியத்தோடு வாழ வேண்டுமாய் இறைவனை பிரார்த்திக்கிறேன்.